ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூனிட் ஃபைவ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பேபேக் பீரியட் ப்ராப்ளம் நம்பர் டூ இப்போ பார்க்க போகிறோம் திஸ் இஸ் ஃபார் அன் ஈவன் கேஷ் இன்ஃப்ளோ தட் இஸ் ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் ஒன் பார்த்தோம் அதில் யூனிஃபார்ம் கேஷ் இன்ஃப்ளோ வந்திருக்கு தட் இஸ் ஃபஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட்னா ஆல் த ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்டே வரும் ஸோ யூனிஃபார்மாக கேஷ் இன் ஃப்ளோ வரும் வெரஸ் இந்த ப்ராப்ளமில் அன் கேஷ் இன் ஃப்ளோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் இயர் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட் இயர் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு மாறி மாதிரி அமௌண்ட் வந்து அன் வருது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா பேபேக் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத இந்த ப்ராப்ளமில் பார்க்கலாம் ஸோ இந்த ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ப்ராப்ளம் நம்பர் ஃபிஃப்டீன் சப்ஜெக்ட் கோட் எம்ஏஎம் டூஇ ஃபர்ஸ்ட் பிபிஏக்கு வந்திருக்கு இப்போ ப்ராப்ளம் நம்பர் டூவில் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ரிலேட்டிங் டூ அ ப்ராஜெக்ட் கேல்குலேட் த பேபேக் பீரியட் இக்னோரிங் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்னு கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் இயர் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட் இயர் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர்த் இயர் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்த் இயர் டென் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம் ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு காலம் இயர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு இயர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும் செகண்ட் காலமில் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும் ஃபஸ்ட் இயரில் ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் இயர் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட் இயர் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர்த் இயர் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்த் இயர் டென் தௌசண்ட் நெக்ஸ்ட் காலமில் கியூமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் போடணும் செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயரும் ஆட் பண்ணி கியூமுலேட்டிவாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு போடணும் தேர்ட் இயரில் ஃபஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் இயர் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட் இயர் தேர்ட்டி தௌசண்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் இயர் கியுமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ போடணும் ஃபோர்த் இயரில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து எல்லா கேஷ் இன்ஃப்ளோவும் ஆட் பண்ணி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் போடணும் ஃபிஃப்த் இயரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடணும் அதாவது எந்த இயரில் நம்ம கேஷ் இன்ஃப்ளோ கியுமுலேட்டிவாக பார்க்கும் போது ஃபிஃப்டி தௌசண்ட் வருது அப்படின்றத பார்க்கணும் அதுக்காக தான் கியுமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ கேல்குலேட் பண்ணுறோம் ஸோ இதை இப்படி கூட கேல்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் எழுதிடணும் ஃபர்ஸ்ட் இயர் கேஷ் இன்ஃப்ளோவோட செகண்ட் இயர் கேஷ் இன்ஃப்ளோ ஆட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுறோம் தட் இஸ் கிமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது செகண்ட் இயர் கிமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோவோட தேர்ட் இயர் கேஷ் இன்ஃப்ளோவை ஆட் பண்ணோன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் இயர் கிமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டோட தேர்ட்டி தௌசண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்த் இயர் கிமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ அதோட 50 இயர் uh, uh, cash inflow கேஷ் இன்ஃப்ளோ ஆட் பண்ணோன்னா நைன்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இப்படியும் கால்குலேட் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ வந்து எந்த இயரில் நம்மளுக்கு 50,000 தௌசண்ட் போட்ட பணம் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பார்த்திங்கன்னா தேர்ட் இயரில் 55,000 ஃபைவ் தௌசண்ட் வருது பட் செகண்ட் இயரில் 25,000 ஃபைவ் தௌசண்ட் வருது தேர்ட் இயரில் 50,000 தௌசண்ட் தாண்டிடுது அதனால எந்த இயரில் நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படின்றத ஃப்ராக்ஷனில் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ செகண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது தேர்ட் இயரில் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம எடுக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்திருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும் அப்புறம் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம ப்ராஜெக்டோட வேல்யூ அதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்மளுக்கு செகண்ட் இயரில் கிடச்சிருக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை இங்கே நியூமரேட்டரில் போடணும் டிவைடட் பை எங்கேருந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து வரப்போகுது தேர்ட் இயர் கேஷ் இன் ஃப்ளோலேருந்து வரப்போகுது ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம டினாமினேட்டரில் போடணும் இப்போ 25,000 ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை தேர்ட்டி தௌசண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ ஸோ டோட்டல் பேபேக் பீரியட் இஸ் டூ பாயிண்ட் எயிட் த்ரீ இயர்ஸ் அதாவது டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி தேர்ட் இயர்க்குள்ளே வருது அதாவது டூ பாயிண்ட் எயிட் த்ரீ இயர்ஸில் நம்மளுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்குது அதுதான் பேபேக் பீரியட் டூ பாயிண்ட் எயிட் த்ரீ நம்மளுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்குது ஸோ பேபேக் பீரியட் இது டூ பாயிண்ட் எயிட் த்ரீ ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ப்ராப்ளம் நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ